உலக இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே இந்த கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அருமையான தேவ திட்டத்தின்படி இருக்கிற ஊழியத்திற்காக நான் கத்தரை துதிக்கிறேன் அதிலும் விசேஷமாக இந்த அபாக்கா மினிஸ்ட்ரீஸ் என்கிறதான இந்த ஊழியத்தை கத்தர் தான் இந்த பூமியிலே பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக தேவ ராஜ்யத்தின் விஸ்தரிப்பிலே ஒரு பெரிய பங்கை இவர்கள் வகிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட கத்தர் அருமையான அன்பு சகோதரி டாக்டர் வெண்ணிலா அவர்களுக்கு கத்தர் கொடுத்து அநேகரை இந்த ஐக்கியத்திலே இணைத்து இணைக்கப்பட்டிருக்கிறவர்களும் குளோபல் அளவிலே தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு இதை நடத்தி கொண்டிருக்கிறார் இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஆயிரமாவது நாளிலே வந்திருக்கிற உங்களுக்கு கத்த அநேக விதமான வாக்கு தட்டங்களின் அடிப்படையிலான நன்மைகளையும் தேவ ஆசீர்வாதங்களையும் தேவ பாதுகாப்பையும் கத்தர் வைத்திருக்கிறார் அதன் அடிப்படையிலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் இந்த வசனத்தின் மூலமாக இந்த ஊழியத்திற்கு இருக்கிற இன்னும் இன்னும் விஸ்தரிப்புகளை நாம் அதன் மூலமாக அறிந்து கொள்வது நமக்கு ஒரு பெரிய சமாதானமாய் இருக்கும் என்று நான் கத்தர்க்குள்ளே நம்புகிறேன் என்னுடைய குரல் கொஞ்சம் ஆஹ் இதா இருக்கும் ஏன்னா ஒரு மூன்று நாட்கள் ஆன ஒரு கான்செப்ட் அதாவது பாடல் ஊழியத்தினுடைய கான்செப்ட்லயே இருந்ததுனால என்னுடைய குரல் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் ஆனாலும் கத்தர் நல்லவர் அவர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்கள் மேகிலே மிகவும் நினைவாய் இருக்கிறார் ஆகவே இந்த அபாக்கா ஊழியம் நிச்சயமாகவே இந்த வசனத்தின்படி இன்னும் பெருகும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி நான் கத்துடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன் வேத புத்தகம் வைத்திருக்கிற எல்லாரும் என்னோடு கூட உபாகமத்தின் புஸ்தகத்தின் ஒன்றாம் அதிகாரத்தின் பதினோராவது வசனத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளும்படி அன்பாய் நான் கேட்கிறேன் உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் உபாகமம் ஒன்றாம் அதிகாரத்தின் பதினோராம் வசனம் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் உங்களை ஆசீர் வதிப்பாராக ஹாலே டூயா லூயா ஆங்கில வார்த்தையின்படி இந்த வசனத்திலே நாம் குறிக்கோளாய் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா தௌசண்ட் டைம்ஸ் பிளஸிங்ஸ் நல்லா கவனிங்க இந்த ஐக்கியத்திற்கு கத்தர் கொடுத்திருக்கிற முக்கியமான வார்த்தை என்னவென்றால் ஸ்பேசியஸ் அண்ட் ஸ்பெக்டாக்குலர் இன் ஜீசஸ் நேம் ஓ ஹாலி hallelujah, ஹாலி லூயா ஐ எம் வெரி மச் கிளாட் டு and i am very much happy to declare this word as a prophetical move for this ministry's abaka In Jesus' name, வாழ்கிறவர்களாய் இருந்தாலும் நம்மை ஒரு பெரிய திட்டத்திற்கு நேராக அவர் அழைத்து போகிறார் அப்படியானால் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையானது ஆயிரம் மடங்கு இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களுக்கு சொல்லிய எல்லாவற்றிலும் செய்ய இருக்கிறார் அதனால இந்த ஆங்கில வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு கடினமா இருக்கலாம் இது இந்த வார்த்தையினுடைய ஆழம் ஒன்றும் புரியவில்லையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தமிழ்ல நம்ம எடுத்துக்கொள்வோம்னா ஸ்பேஸ் அண்ட் ஸ்பெக்டாக்குலர் ஸ்பேசஸ் ஸ்பேசியஸ் அதாவது இதுவரை ஆயிரம் நாட்களும் நீங்கள் செய்து கொண்டு வந்திருக்கிற ஒருவேளை ஒரு சிலர் இதுல இது வந்து வழக்கத்தின் படி வழக்கத்தின் படியாகவே நடக்கிறது என்கிறதாக நீங்கள் நினைத்தாலும் கர்த்தர் நம்முடைய அநாதி திட்டத்திலே தீர்மானத்திலே இந்த அபாக்கா ஊழியத்தை ஒரு பெரிய எழுப்புதலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்றுதான் அவர் எடுத்திருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அதே அந்த உபாகமத்தின் புத்தகத்துல பதினோரு அதிகாரத்தை கொள்ளுங்க அங்கே கட்டமைப்புகளையும் இன்னும் விஸ்தரிப்பின் காரியங்களையும் மிகவும் அழகாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நான் வாசிக்க முடியும் அதே உபாகமத்தின் புஸ்தகத்துல பதினோரா அதிகாரத்தை உங்க பக்கத்திலே நீங்க வைத்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன் பாருங்க உபாகமோ ஒன்று பதினொன்று நாம் வாசித்தோம் அதுக்கு கீழே பாருங்க பதினைந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆகையால் நான் ஞானமும் அறிவும் உள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களின் வம் வம்ச பதிகளாய் அதாவது வம்ச பதிகளை தெரிந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு தலைவராய் இருக்கும்படி ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் உங்கள் கோத்திரங்களில் அதிகாரிகளாகவும் ஏற்படுத்தி வைத்தேன் கத்தருக்கு சொல்லு கத்திர்கு மகிமை பதினாறாம் வசனம் அக்காலத்திலே உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி நீங்கள் உங்கள் சகோதரரின் வியாட்சியங்களை கேட்டு இருபட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்க அந்நியனுக்கும் நீதியின்படி நியாய தீர்ப்பு செய்யுங்கள் நியாயத்திலே முகத்தாட்சியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள் மனிதன் முகத்திற்கு பயப்படி பயப்படுவீர்களாக நியாய தீர்ப்பு தேவனுடையது உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் அதை கேட்பேன் என்று சொல்லி நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் யாவையும் அக்காலத்திலே கட்டளையிட்டேன் நம்முடைய தேவனாகிய கத்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஓரேபை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரியரின் மலை நாட்டிற்கு நேராக நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்திர வழி முழுவதும் நடந்து வந்து காதேஷ் பர்னாபாவிலே சேர்ந்தோம் கத்தருக்கு மகிம உண்டாகட்டும் இப்ப பாருங்க இந்த ஒன்றாம் அதிகாரத்தின் பதினோராம் வசனம் அநேகருக்கு தெரியும் அநேக இடங்களிலே பேசி இருக்கிறோம் அநேக பேச கேட்டிருக்கிறோம் கத்தர் ஒவ்வொரு விதங்களாக ஒவ்வொருவருக்கும் இந்த வசனத்தின் ஆழத்தை வெளிச்சம் போட்டு இருக்கிறார் கத்தருக்கு மகிம உண்டாகட்டும் ஆனால் இந்த அபாக்கா ஊழியத்திற்கும் இதிலே பங்கெடுக்கிற பங்காளர்களாயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இதுவரை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஊழியர்கள் ஊழியங்கள் ஊழிய ஸ்தாபனங்கள் இன்னும் வரப்போகிற நாட்களிலே ஆசீர்வாதத்திற்கு நேராக இருக்க போகிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறபடி ஸ்பேசியஸ் அண்ட் ஸ்பெக்டாக்குலர் என் ஜீசஸ் நேம் என்கிற இந்த வார்த்தையின்படி இதுக்கு பிறகு பாருங்க நிச்சயமாக நீங்க ஆயிரம் மடங்கு போகிறீர்கள் ஏன்னா இந்த ஊழியம் சாதாரணமா பத்துல பதினொன்று என்று சொல்லுகிற ஊழியமாக இருக்க முடியாது இருக்காது மாறாக இதற்கு பிறகு இன்னும் அநேக கட்டமைப்புகளை நீங்கள் அமைக்க போகிறீர்கள் அதே மாதிரி இன்னும் அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று ஏன்னா அதற்கு ஏற்ற ஞானம் அதற்கு ஏற்ற விவேகம் அதற்கு ஏற்ற ஸ்தானத்தின் பிரயாணங்களை அருமையான அன்பு சகோதரி டாக்டர் வெண்ணிலா அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதுனால இன்று முதல் இந்த ஆயிரமாவது நாள் ஜெபத்திலே பங்கெடுத்திருக்கிற நீங்கள் பங்கெடுத்து இன்னும் நடக்க போகிற நீங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நிச்சயமாகவே ஆயிரம் மடங்கு பெருகப் போகிறீர்கள் அந்த பெருக்கத்தை பெறுவதற்கு அவர் வைத்திருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் இனி உங்களோடு இணைய போகிற மக்கள் அவர்கள் எப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டதான உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கிறவர்கள் என்பதை நிதானித்து ஓ ஹாலி லூயா லூயா எப்படிப்பட்டதான தேவ திட்டத்தின் ஆழத்திலே இருக்கிறார்கள் என்பதையும் நினைத்து நிதானித்து இந்த ராஜ்யத்தின் வேலையிலே விஸ்தரிப்பை குறித்தும் விஸ்தாரிப்பை குறித்தும் கர்த்தரே இடைபடுகிறார் என்று சொல்லி நீங்கள் சமாதானத்திற்குள்ளே இருக்க போகிறீர்கள் கர்த்தருக்கு மகிம உண்டாகட்டும் என்ன கேக்குற தேவஜனமே இந்த உலகத்துல யாரும் தற்செயலாய் பிறக்கவே இல்லை இந்த உலகத்துல யாரும் தற்செயலாய் பிறக்க முடியாது ஒருவேளை நாம் நலமாய் இருக்கிறோம் நலமாய் இருக்கிறதுனால மற்ற நலமில்லாத சௌகரியமில்லாத அஹ் உலகத்திலே தரித்திரங்களோடும் இன்னும் வித்தியாசமான சூழ்நிலையிலும் மக்கள் வாழும் பொழுது அவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் வித்தியாசமா இருக்கலாம் ஆனாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நம்மை கர்த்தர் ஏன் அழைத்திருக்கிறார் படைத்திருக்கிறார் என்றால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்திலே பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு இந்த வசனங்களிலே வாசிக்கும் பொழுது நான் ஒளிப்பிடத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என் தாயின் வயிற்றில் நான் உற்பவிக்கும் போதே அவர் கண் என் கருவிலே நிலைப்பட்டு என் மேல் நோக்கத்தை வைத்துதான் இந்த உலகத்திலே என்னை படைத்திருக்கிறது கத்தருக்கு மகிம உண்டாகட்டும் ஓ ஹாலை லூயா அப்படியானால் அந்த வார்த்தையின்படி இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு நோக்கம் உண்டு அப்படின்னா பர்பஸ் அந்த என்ன அப்படின்னு பாருங்க விஸ்தரிப்பையும் விஸ்தாரத்தையும் அவர்களுக்கு ஊழியத்திலே அல்ல ஊழியத்திலே மாத்திரம் அல்ல அவர்கள் செல்லுகிற இடங்களில் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து குடும்பத்திற்கு உறுப்பினர்களுக்கு இன்னும் இந்த உலகத்தின் அனைத்து விதமான ஜாதிகள் என்கிற மக்களுக்கும் தேவ திட்டத்தின்படி இருக்கிற ஆசிர்வாதத்தை கத்தர் விஸ்தரிப்பாக விசாலமாக கொடுத்து ஓ உன்னதமான தேவனுக்கு மகிமையான காரியங்களை செய்ய கத்தர் திட்டம் வைத்திருக்கிறார் கவனியங்கள் ஸ்பெய்சியஸ் அண்ட் ஸ்பெக்டாகுலர் இந்த நாளிலிருந்து மனதார நீங்க சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எனக்கு அனுமதித்திருக்கிற ஸ்பெய்சியஸ்க்காக நன்றி அப்பா ஸ்பெக்டாகுலர் அப்படின்னா விஸ்தாரம் எவ்வளவு தூரம் வரும் போகும் அதனுடைய அதனுடைய விரிவாக்கம் எவ்வளவு இருக்கும் என்று தெரியாது ஆனால் இதுவரை இல்லாத தேவ ஞானம் அருமையான அன்பு சகோதரி ஊழியக்காரி டாக்டர் வெண்ணிலா அவர்களுக்கு வெளிப்படும் அதே மாதிரி அவர்களோடு தோல் கொடுத்து நிற்கிற யாரா இருந்தாலும் அவர்களுக்குள்ளே இந்த தேவ வல்லமை என்கிற ஞானத்தின் வெளிப்பாடுகள் அதிகமாக உண்டாகும் இயேசுவின் நாமத்துல அப்படியானால் இவைகளுக்கு எல்லாம் முகாந்திரமாக இன்னும் அடையாளமாக ஆதாரமாக உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற முக்கியமான ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம் வாசிக்கலாமா அதே வேத புத்தகம் வைத்திருக்கிற எல்லாரும் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தின் முதலாவது வசனத்திலே நான் வாசிக்கிறேன் கவனிங்க கீழேயாத்தின் குடிகளிலே ஆகிய எளியா ஆகாப்பை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார் நாமத்துல சொல்லுகிற நண்பு தேவனுடைய பிள்ளையே இந்த வார்த்தையினுடைய அந்த ஆழமான அந்த வல்லமை இதோ இந்த குழுவில் இருக்கிற இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவர்களுடைய தலையிலும் ஒவ்வொருவருடைய உறுப்பினர்களின் குடும்பங்களின் ஓ தலையிலும் இறங்குவதாக இயேசுவின் நாமத்துல இறங்குவதாக இயேசுவின் நாமத்துல இந்த ஆயிரம் ஆவது நாள் நீங்கள் வந்திருக்கிறீங்க சாதாரணமானது பிள்ளையே அவர் தம்முடைய வார்த்தையை அவர் அவர் பிரஸ்தாபடுத்தி வைத்திருக்கிறார் அவர் தம்முடைய வார்த்தையை அவர் மிகவும் அதை விஸ்தரிப்புக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதிலே கூட சந்தேகம் வேண்டாம் நான் மீண்டும் சொல்லட்டும் அந்த நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் அந்த பதிமூணுல இருந்து பதினாறு வசனத்துல இருக்கிறது போல ஒவ்வொரு மனிதனையும் மனுஷியையும் வினோதமாக அவரே படைத்திருக்கிறார் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குவாலிட்டி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான குவான்டிட்டி கொள்ளளவு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பர்பஸ் நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கம் என்னவென்றால் அதை பரிசோதனை செய்வதற்காகத்தான் அதை தற்பரிசோதனை செய்வதற்கு தான் இந்த ஐக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார் எந்த ஐக்கியம் என்கிற ஐக்கியம் இந்த ஐக்கியத்திலே இணைந்து நிற்கும் பொழுது உங்களுக்கான அந்த தனித்தன்மை வெளிப்படுவதற்கு அது வாய்ப்பா இருக்கும் அப்படியானால் என்ன தனித்தன்மை ஒரே நபர் தான் நமக்கு பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு நேரம் இல்லை இல்லையா அதனால அப்போ ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் பாருங்க முதலாம் வசனத்திலேயே நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்கிறதான ஒரு தேவ மனுஷன் வல்லமையான ஊழியக்காரர் ஓயா இந்த வார்த்தை வரும் பொழுது இதனுடைய வெளிச்சங்கள் இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் படம் போட்டு காட்டுவார் பெரிய எதிர்பார்ப்போடு இந்த ஆயிரமாவது ஜப நாளில வந்திருக்கிற உங்களை குறிச்சு அவர் மிகவும் கரிசனை உள்ளவராய் ஆஹ் மிகவும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே அந்த வார்த்தையில எளியா என்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் கோடிட்டு காட்டுறார் இந்த இந்த இடத்துல அவர் ஒரு மிகப்பெரிய வல்லமையான ஊழியத்தை நிறைவேற்றின மனுஷன் அவருக்கு முன்னாலும் அவருக்கு பின்னாலும் அப்படிப்பட்டதான ஒரு வாக்கிலும் செயல்பாடுகளிலும் வாழ்க்கையினுடைய நடைமுறையிலும் ஒரு ஒரு சாட்சி உள்ள ஊழியத்தை நிறைவேற்றின மனிதர்களை நாம் பார்க்க முடியாத அளவிற்கு கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஒரு வித்தியாசமான ஊழியத்தை அதுவும் சொல்ல போனா பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இப்படி ஒரு ஊழியர் வாழ்ந்திருக்கிறார் என்பது மிகவும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியது புதிய ஏற்பாட்டில் நம்ம வந்தாலும் இந்த மனுஷனுக்கு இணையாக இந்த மனிதனுக்கு ஒத்த ஆவியை உடைய ஒரு மனிதரை கத்தர் காட்டியிருக்கிறார் என்றால் யோவான் ஸ்நானகர் அவரை நமக்கு தெரியும் அவரும் பாருங்க வனாந்திரத்திலே அவர் நின்னு பிரசங்கம் பண்றார் யோர்தான் நதியில என்னன்னு பிரசங்கம் பண்றாரு விரியம்பாம்பின் குட்டிகளே வருகிற கோபத்துக்கு தப்பிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்றாரு அந்த நாட்களில தான் ஏசு கிறிஸ்துவுக்கு அவர் ஒரு வழிகாட்டியாக ஒரு முன்னோட்டமாக ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறவராக வந்தார் அது வேற ஒரு கான்செப்ட் அது வேற ஒரு பகுதி அது அல்ல இப்போ இந்த யோவான் ஸ்நானகனை போலத்தான் எளியா ஊழியம் செய்தார் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் அந்த ஒப்பீடுகளை செய்திருக்கிறார்கள் ஒப்பிட்டு பார்த்திருக்கிறார்கள் கர்த்தருக்கு உண்டாகட்டும் ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் இப்பொழுது பேசுகிறார் என்றால் இந்த தீர்க்க தரிசனமான சொல்லப்பட்ட செய்யப்பட்டிருக்கிற இன்னும் செய்யப்பட வேண்டிய ஊழியங்களுக்கு தேவ ராஜ்யத்தின் வேலை வேலைக்கு உங்களையும் கர்த்தர் இந்த பர்சனாலிட்டியில இருக்கிற மனிதனை போல பயன்படுத்துவதற்கு அவர் விரும்புகிறார் வேலை அவருக்கு முக்கியம் யாருக்கு நம் தேவனுக்கு நம் தேவனுக்கு இந்த உலகத்திலே அவருடைய ராஜ்யத்தை விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்பதிலே அவர் மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் பெரியமானது என்னுடைய பிள்ளையே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஜனங்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை பரலோகத்திற்கு சொந்தமாய் மாற்ற வேண்டும் ஓஹா லூயா தேவ ராஜ்யத்திற்கு அவர்களை ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமியிலே வந்தாரே தவிர அவர் ஒரு மத போதகராக வரவில்லை ஓஹா லூயா அவர் இந்த உலகத்திலே ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவே இல்லை மதம் என்பது ஒரு யானைக்கு பிடிக்கும் ஆனால் இது மதம் அல்ல மார்க்கமும் அல்ல இது தனிப்பட்ட ஒரு தேவனோடு இருக்கிற அனுபவத்தை காட்டுகிறதுனாலதான் திஸ் கிறிஸ்டியானிட்டி இஸ் திரிங் இன்னும் சொல்ல போனா இன்னும் படர்கிறதான அநேக இடங்களிலே செல்லுகிறதான மார்க்கமாகவும் அல்ல இது ஒரு அனுபவமாக இருக்கிறது அனுபவம்னா என்ன எனக்கும் என் தேவனுக்கும் எனக்கும் என்னை உண்டாக்கின தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை சொல்லுவதுதான் அனுபவம் ஓ தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா என்னுடைய பிள்ளைகளே இந்த அனுபவத்தை தான் இந்த எளியாவுக்கும் கத்தர் கொடுத்திருந்தார் எளியாவுக்கும் இந்த தேவன் மேல இருந்ததா என்ன காரியங்க அவர் செஞ்சாருன்னா நீங்க அந்த ஒண்ணு ராஜாக்கள் பதினேழுல இருந்து ஆரம்பிக்குது அவருடைய அந்த வார்த்தைகளும் அவருடைய ஊழியர்களும் அந்த பதினேழாம் இருந்து ஆரம்பிக்குது அவர் சொன்னா அந்த சொல்லுற வார்த்தை அப்படியே நிற்கும் அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை அப்படியே நூறு சதவிகிதம் வேலை செய்யும் பிரியமானவர்கள் அப்ப பாருங்க பயங்கரமான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணின ஒரு மனுஷன் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறாரு அங்க இருக்கிற பொய்யான திருக்கதர்சிகள் அப்படின்னா யாரு உலக பிரகாரமாக இருக்கிற புற மதத்தில் புற ஜாதிகளில் இருக்கிறதான்குதர்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிற நபர் கிட்டத்தட்ட நானூறு பேரை வெட்டி சாய்க்கிறாருங்க லிட்ரலி லிட்ரலி அவர் வந்து ஒரு நானூறு மக்களை சாதாரணமா வெட்டி சாய்க்கிறாருன்னா அந்த மனுஷனுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு அஹ் பரிசுத்தாவியினுடைய நிறைவு ஆஹ் ஒரு வல்லமை இருந்திருக்கும் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி அவர் எந்த தேசத்துல அவர் வாழ்ந்தாரோ எந்த தேசத்துல ஏசுவப்பா அவரை வாழ செய்தாரோ அந்த தேசத்தில் ராஜா இந்த ஊழியரை கண்டு பயந்தார் இந்த ஊழியக்காரரை கண்டு நடுங்கினார் பிரியமானவர்களே அவர் சொல்றார் என்னுடைய வார்த்தையின் படியே நான் சொல்லாமல் இந்த தேசத்துல பணியும் பெய்யாது மழையும் பெய்யாது என்ன ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தைன்னு பாருங்க ராஜாவே ராஜாவே நடுகிறார் ராஜாவுக்கு ஒரு சவால் விடுகிற ஒரு மனுஷன் ராஜாவுக்கு நேரா நின்னு முகத்துக்கு முன்னால பேசுகிற ஒரு மனுஷன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு அநேகர் உலகத்துல வாழ்கிறோம் நான் கிறிஸ்தவன் ஏசுவாங்க வல்லமை எனக்குள்ள இருக்கு அவர் எனக்கு மகிமையான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்றோம் ஆனா நாம் வாழ்கிற பகுதியிலே ஆஹ் தெருவுக்கு ஒரு அதிகாரி அல்லது தெருவுக்கு ஒரு பொறுப்பாளரா இருக்கிறாங்கன்னா அவங்க முன்னாடி போய் நிக்கிறதுக்கு இன்னும் பயப்படுறோம் அவர்களுக்கு முன்பதாக போய் நின்று தேவ திட்டத்தின்படி தேவ ராஜ்யத்தின் விஸ்தரிப்பை செய்வதற்கு பயப்படுகிறோம் நடுங்குகிறோம் அல்லது ஒரு வகையான வெட்கத்தோடு இருக்கிறோம் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் எல்லாம் செய்வோம் ஆனால் இறங்கி இறங்கி பார்க்கிற ஒரு மக்களுக்கு உங்களுக்கு முன்பதாக உங்களுக்கு என்று வைத்திருக்கிற மக்களுக்கு இயேசு தெய்வோன்னு சொல்லுகிற அறிவிக்கிற விஷயத்துல பயப்படுகிறோம் பெரிய மாணவர்களே பயந்து போகிறோம் ஆனால் அந்த காலத்துல அந்த மனுஷன் ராஜாவுக்கே சவால் விட்டாருங்க அந்த ராஜாவே நடுங்கிறாரு இப்படிப்பட்ட ராஜாவுக்கு முன்னாலேயே போய் நின்ன ஒரு மனுஷன் எனக்குள்ள ஒரு குவாலிட்டியை வச்சிருந்தாரு கர்த்தரும் அவருக்கு ஒரு குவாலிட்டியை வச்சிருந்திருக்கிறாரு என்ன தெரியுமா அவர்கிட்ட போய் கேட்பீங்கன்னா உன் முகவரி என்னையா வாட் இஸ் யுவர் அட்ரஸ் வாட் இஸ் யுவர் ஐடென்டிபிகேஷன் உன் உன்னுடைய 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 என்ன சொல்றது அடையாளம் என்ன நீ யார் யா உன் முகவரி என்ன அப்படின்னு கேட்டா அவரு நான் திருச்சியில வாழ்றேன் அப்படி சொல்ல மாட்டாரு நான் கோவையில வாழ்றேன் அப்படி சொல்ல மாட்டாரு அப்படி அவருக்கு சொல்ல முடியாது இல்ல இந்த பகுதியில இந்த தெருவுல இந்த 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 டோர் நம்பர்ல வாழ்ற ஒரு மனுஷன் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார் அவரால் அப்படி சொல்ல முடியாது மாறாக அந்த மனுஷங்கிட்ட போய் நின்னீங்கன்னா அந்த மனுஷன் சொல்ற ஒரு வார்த்தை தான் பதினேழாம் அதிகாரம் ஒன்னா அவசரத்துல சொல்லிருக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கற்கருக்கு முன்பாக நிற்கிற நான் மீண்டும் எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு இருந்த வார்த்தையனோடு கூட சொல்லும்படி உங்க சத்தத்தையோ கத்தர் கேட்கிறார் என்பதற்கு அடையாளமாக இதை நீங்கள் சொல்லும்படி அன்பாய் கேட்கிறேன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் ஒரு முறை சொல்லுங்க கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் யூ தேங்க்யூம் நேம் உங்களை ஆயிரம் மடங்கு அவர் ஆசீர்வதிப்பது உறுதி ஏன்னா ஸ்பேசியஸ் அண்ட் ஸ்பெக்டாக்குலர் வார்த்தை வந்துருச்சு அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன் என்னன்னா வார்த்தை வந்துவிட்டால் உனக்குள் இருக்கிற வாதை விலகிவிடும் வாதை விலகிவிட்டால் உனக்காக கத்தர் வைத்திருக்கிற புதிய பாதை திறக்கப்படும் மீண்டும் சொல்லட்டும் வார்த்தை வந்துவிட்டால் அதாவது தேவனுடைய வசனம் வந்துவிட்டால் வாதை விலகிவிடும் புதிய பாதை திறக்கப்படும் இயேசு நாமத்துல அப்போ அதன்படி பார்ப்பீர்களானால் இப்பொழுது வார்த்தை வந்துவிட்டது விட்டது அப்படியானால் வாதை விலகிவிட்டது உங்களுக்காக கத்தர் வைத்திருக்கிற புதிய வாதையும் திறக்கப்பட்டது இயேசு விநாமத்துல அப்போ வார்த்தைக்கு நாம் நடுங்குகிறவர்களாக அந்த வார்த்தைக்கு சந்தோஷம் உள்ளவர்களாக அந்த வார்த்தையை எடுத்து பிரகடனப்படுத்துகிறதற்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ருசிக்கிறவர்களாய் உங்களையும் என்னையும் கத்தர் வைத்திருக்கிறார் அப்படியானால் நமக்கும் இருக்க வேண்டிய ஒரே ஒரு அங்கீகாரம் என்னன்னா எலியா சொன்னது மாதிரி நான் யாருங்க என் ப்ரொஃபஷனல் என்னங்க மைண்ட் நான் இப்படிப்பட்ட வேலைதான் சொல்றது அல்ல உலகம் சொல்லும் இந்த எலியாவை பற்றி உலகம் பேசிக்கொண்டே இருக்கு என்னன்னா அந்த மனுஷனுடைய முகவர் என்னன்னா நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படிப்பட்டதான நெருக்கங்கள் வந்தாலும் ராஜாவே எனக்கு எதிரா வந்தாலும் நமக்கு தெரியும் ராஜா எதிராளியாய் இருந்தாலும் அவர் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஆனா அவருடைய மனைவி அந்த வேல் தான் இந்த எலியாவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தாங்க ஒரு நேரம் வரும் பொழுது ஒரு நேரம் வந்த பொழுது ஆனாலும் இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற குவாலிட்டி என்னன்னா யாரையா உனக்கு என்னையா இவ்வளவு பெரிய திமிரு என்னையா இவ்வளவு பெரிய அகங்காரம் அப்படின்லாம் பேசுனாங்க ஆனா அந்த மனுஷன் சொல்றாரு திமுறோ அகங்காரமோ நான் வந்து என்ன சொல்றது உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு இல்லைனாலும் எனக்கு இருக்கிற ஒரு குவாலிட்டி ஒன்னே ஒண்ணு என்னன்னா அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் மேன்மையோ தாழ்மையும் அல்லது உயர்வோ தாழ்வோ என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நான் சொல்லுகிற ஒன்றே ஒன்று என்னன்னா எனக்கு தெரிஞ்சதும் ஒன்னே ஒண்ணு என்னன்னா நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் பாருங்களேன் அதே மாதிரி இரவெல்லாம் பிரயாணத்திலேயே உறக்கமே இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த இரண்டு மாதத்துல ஒரு நாளாவது ஒரு மூன்று மணி நேரம் இரவு உறங்கி இருப்பேன்னு சொன்னா அது சந்தேகம் ஏன்னா அவ்வளவு அவ்வளவு பிரயாணங்களோடு ஆஹ் அநேகருக்கு அறிவித்திருக்கிறபடி நாற்பது மாவட்டங்களிலேயும் ஊழியங்களை கத்தர் கொடுத்து அதன்படி நல்ல துதி ஆராதனை இன்னும் வார்த்தையினால் இருக்கிற வல்லமையின் வெளிப்பாடுகளை அநேக ஆயிரம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கத்தர் கொடுத்து கொண்டே நடத்துறதுனால இந்த இந்த கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசத்துல பதிமூணாயிரம் கிலோமீட்டர் நம்முடைய தமிழ்நாட்டிலேயும் ஆந்திரா கர்நாடகா பார்டர்ல டிரைவ் பண்ணவும் சுற்றி இந்த ஊழியங்களை இந்த ஒரு ஒரு ஒன்றரை மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஐந்து நாளுக்குள்ள நிறைவேற்றுவதற்கு கத்தர் கிருப கொடுத்திருக்கிற கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நான் பெருமைக்காகவோ அல்லது மிகைப்படுத்துவதற்காகவோ சொல்லல கத்தர் நாம மகிமைக்காக இன்னைக்கு இந்த ஆயிரம் ஆவது நாள் கூட்டத்திலே பங்கெடுத்திருக்கிற உங்கள் நிலைமை எவ்வளவு உயர்ந்தது நீங்கள் எவ்வளவு சிறப்பானவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் ஜஸ்ட் ஐஎம் சாரி நான் இதை இதை சும்மா சொல்றேன் சாதாரணமா சொல்றேன் அப்போ இப்படிப்பட்ட பிரயாணம் இவ்வளவு ஆழமான விஸ்தரிப்பின் வேலை எதற்கு என்று சொன்னால் தேசத்தை குறித்த ஆஹ் தேசத்தின் ஜனங்களை ஜாதிகளை குறித்த பாரம் நமக்கு இருக்கோ இல்லையோ நம்முடைய தேவனுக்கு உண்டு பிதாவாகிய தேவனுக்கு இருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே அதனாலதான் இந்த ஐக்கியத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தலைவர்களாகவே கர்த்தர் பாவிக்கிறார் ஒரு 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 மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ஒரு தலைவர்களாக பார்க்கிறார் ஆனா நீங்க சொல்லலாம் நீங்க சொல்ற அந்த தலைவர் என்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் கூட என்கிட்ட அந்த அந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை எந்த ஒரு அடையாளமும் இல்லைன்னு நீங்க சொல்லலாம் மீண்டும் சொல்லட்டும் இந்த எளியாவை பாத்தீங்கன்னா ரொம்ப அவர் சொல்றாரு நான் ஒரு பாடுள்ள மனுஷன் பலவீனமான பாண்டம் என்னன்னு ஊதுனாலே நான் விழுந்துருவேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் வந்து இருந்த ஒரு மனுஷன் ஒரு பர்சனாலிட்டி உள்ள ஒரு மனுஷன் ஆனா பாருங்க என்ன வல்லம ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அப்படியே நடக்கும் ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்துருச்சுன்னா ஆண்டவர் அதை அப்படியே நிறைவேற்றுவார் பிரிமாணத்தினுடைய பிள்ளைய அவருடைய வாக்கு இல்லாம மழையும் பெய்யல பனியும் பெய்யல ஆனா இவ்வளவு மகிமையான ஊழியங்கள் இவ்வளவு மேன்மையான தேவ ராஜ்யத்தின் வேலைகளை செய்த இந்த எளியா அவர் அவர்கிட்ட பர்சனலா போய் நீ என்னையா எப்படியா இது என்னையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய அங்கீகாரமும் உனக்கும் கர்த்தர் இந்த உலகத்திலே ஸ்பேசியஸ் ஸ்பெக்டாக்குலர் ஆயிரம் மடங்கு பிளஸ் அதற்கான திட்டங்கள் தீர்மானங்கள் தேவ ஞானங்கள் எல்லாம் வெளிப்படும் எல்லாம் வெளிப்படட்டு இயேசு நாமத்துல ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேல் உங்களுக்கு வேண்டிய ஒரே ஒரு தகுதி ஒரே ஒரு நோக்கம் ஒரே ஒரு ஒரே ஒரு வேலை என்னவா இருக்கட்டும் அப்படின்னா கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் நிற்கிற ஒரு அனுபவம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரே அனுபவம் எப்படிங்க இந்த எளியா அந்த தேசம் அந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு சவால் விட்டாரு அந்த ராஜாவுக்கே சவால் விட்டுருப்பாருன்னா அந்த ராஜாவுக்கு கீழேதான் மற்றவர்கள் மற்ற அதிகாரங்கள் மற்ற அதிகாரிகள் யாரா இருந்தாலும் அப்ப மற்றவர்களுடைய நிலைமையில இவர் எப்படி ஊழியம் செய்திருப்பாரு சற்றே யோசித்து பாருங்க ராஜாவுக்கு போய் சவால் விடுறாரு ஆகாபே ராஜாவே அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளவு பயங்கரமான ஒரு ஊழியம் செய்த ஒரு வல்லமை நிறைந்த ஒரு மனுஷன் என்ன காரணம்னா எப்பொழுதும் அவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அடையாளத்தை மாத்திரமே காட்டிக்கொண்டே ஊழியம் செய்தார் ஆஹ் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தியே ஊழியம் செய்தார் இன்றைக்கு நான் சொல்லட்டும் உங்களுக்கு இந்த உலகத்துல பணம் இருக்கோ இல்லையோ படிப்பு இருக்கோ இல்லையோ பின் பலங்கள் இருக்கோ இல்லையோ உங்களுக்கான பின் பின்னணி இருக்குதோ இல்லையோ எதை பற்றி கவலைப்படாதீர்கள் ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் கவலைப்பட வேண்டியதும் ஒன்றே ஒன்றை மட்டும்தான் நீங்களும் நடைமுறைப்படுத்த வேண்டியது என்ன தெரியுங்களா எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் ஏங்க கர்த்தருக்கு முன்னாடி அவர் நின்னாரு ஏங்க நம்மளும் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன் உலக மனிதனுக்கு பயப்பட மாட்டான் உலக காரியங்களை குறித்து கவலைப்பட மாட்டான் உலகத்தின் என்ன வேலைகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஒரு பொருட்டா இருக்காது ஹாலே லூயா ஹாலே லூயா லூயா பாருங்க இந்த எளியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனா இருந்ததுனால உலகத்தின் உயரங்கள் உலகத்தின் ஸ்தானங்கள் உலகத்தின் அதிகாரிகள் உலகத்தின் உயர்வுகளை அவன் மதிக்கவே இல்லை அவனுக்கு அது அது ஒரு பொருட்டே இல்லை ராஜாவும் ஒண்ணுதான் கீழ் மட்டத்துல இருக்கிற மனுஷனும் அந்த எலியாவுக்கு ஒண்ணுதான் அப்ப பாருங்க கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனா இருந்ததுனால அவன் அவனுக்குள்ள என்ன குவாலிட்டி பாருங்கன்னா பார்ப்போன்னா உலக மனிதனுக்கு அவன் பயப்படவே மாட்டாங்க பயப்படவே இல்லை இன்றைக்கு நான் சொல்லட்டும் மிக பெரிய ஒரு ஒரு சவால் நமக்கு முன்பதாக இந்த தேசத்திலேயும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் பல அதிகாரிகள் இன்னும் புரியாத வித்தியாசமான பல விதமான என்ன சொல்றதுன்னா வேலை ஸ்தானங்களில் இருந்து இந்த அபாக்கா ஊழியத்தை நோக்கி கர்த்தர் பண்ண போகிறார் அவர்கள் ஓடி போகிறார்கள் இவர்கள் எப்படி வந்தாங்க இந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க எப்படி வந்தாங்க இந்த இந்த ஸ்தானத்தில் இருக்கிற நபர் எப்படி இங்க வந்தாங்கன்னு சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவிற்கு நாம் அஹ் பூரித்து போகிற அதிசயப்படுகிற அளவிற்கு கர்த்தர் இந்த நாளிலிருந்து இந்த அபாக்கா ஊழியத்திலே மாற்றத்தை செய்ய போகிறார் முன்னேற்றத்தை கொண்டு வரப்போகிறார் பிரியமான தேவடைய பிள்ளையே எப்படி நடக்கும் என்று தெரியாது ஆனால் நடக்கும் எப்படி நடக்க போகிறது என்று தெரியாது ஆனால் நடக்க போகிறது இந்த குழுவிலேயும் இருக்கிற உன்னுடைய கண்ணீரின் ஜபம் உன்னுடைய அர்ப்பணிப்பு ஓ ஹாலே லூயா ஹாலே லூயா எவ்வளவு வகையான நெருக்கத்தை அனுபவித்துக் கொண்டு எப்படிப்பட்டதான இடையூறுகளை அனுபவித்துக் கொண்டு இந்த தெய்வத்தை நான் பிடித்திருக்கிறேன் இந்த தெய்வத்திற்காக நிற்கிறேன் என்று சொல்லி வந்திருக்கிற என் அன்பு தெய்வம் மனுஷியே பார்த்து கத்த சொல்லுகிறார் தேர் இஸ் அ இன் சீசஸ் நேம் இஸ் இன் சீசஸ் நேம் ஓ ஹாலை 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 லூயா 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 ஓலை அப்படியான உலகத்துல யாருக்கும் நீங்களும் பயப்பட போறதில்லை உலகத்துல எந்த அதிகாரத்தை குறித்தும் நீங்கள் சற்றும் கவலைப்பட போகிறது இல்லை ஏன்னா யூ ஹாவ் அ குவாலிட்டி அண்ட் யூ ஹேவ் அவ் அஹ் யூனிக் காலிங் ஆன் யூ ஓ தேங்க்யூ அப்பா அது இருக்கிறதுனால எளியாவ மாதிரி வேலைகளை மாத்திரம் செய்து கொண்டே போக போகிறீர் தேவன் உங்கள் தலைமையில் வைத்திருக்கிற வேலைகளை செய்து கொண்டு போக போகிறீர் ஏன்னா அவர் சொல்லுகிறவர் அல்ல அவர் இருக்கிறார் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை கொடுப்பேன் என்று சொன்னால் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதற்கான நடைமுறை வேலைகளை செய்ய வேண்டியது நான் நீ தேவன் அல்ல நீ செய்கிறதை விஸ்தரிப்பதும் விசாலமாக்குவதும் அதை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பதும் என் தேவனுக்கு வேலை என் தேவனுடைய காரியம் அது அப்படியானால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டாரு அந்த ஞானத்தையும் கொடுத்துட்டாரு அதை நீங்கள் செயல்படுத்துவது தான் உங்கள் கரத்தில் இருக்கிறது மற்ற வெடித்து பரவுகிற அந்த பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார் அந்த பெருக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் லூயா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா அப்பா எலியா கர்த்தருக்கு முன்னாடி நின்னாரு உலக மனுஷன் எனக்கு அதே மாதிரி பயம் இல்லாத வாழ்க்கை மாத்திரம் உங்களுடைய வார்த்தைகளில் உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளிலே வல்லமை வெளிப்படும் ஓஹாலுயா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா பவர்ஃபுல் பவர்ஃபுல் ஐம் டெல்லிங் யூ பாருங்க அந்த எலியா ராஜாவுக்கு பயப்படலைங்கிறத மாத்திரம் பாக்கல இவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தையில வல்லமை இருந்துச்சு எப்ப உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையிலே வல்லமை வெளிப்படும் தெரியுமா உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அப்படியே அது ஆகுங்கிறது தெரியுமா எப்போ அப்படின்னா தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது கர்த்தருக்கு முன்பாகவே நிற்கும் பொழுது அதே மாதிரி மூணாவது ஒரு காரியம் சொல்லணும்னா யார் ஒருவன் சரியானபடி தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும் தெரியுமா கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன் ஏன்னா கர்த்தருக்கு முன்பதாக நிற்கும் போது அந்த கண்ணாடியில நான் என்னைய பார்த்து கொண்டே இருப்பேன் என்னுடைய காரியம் எப்படி இருக்கு என் தரிசனம் எப்படி இருக்கிறது என்பதை அந்த மிரார்ல அந்த தரிசனம் மிரார்ல அந்த கண்ணாடியில நான் என்னை பார்த்து கொண்டே இருக்க முடியும் ஏன்னா நான் உலக மனுஷனுக்கு முன்னாடி நிக்கிறத பார்க்கல அதிகாரத்திற்கு முன்பதாக நிற்கிறத பார்க்கல தேவ பிரசன்னத்துல நான் போய் நின்னாலும் எனக்குள் இருக்கிற எனக்குள் வைக்கப்பட்டிருக்கிற பிரசன்னம் தான் பெருசு கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அதை விட நான் அனுபவிக்கிற பிரசன்னம் பெரியது அல்ல எனக்குள் இருக்கிற பிரசன்னம் பெரியது அப்போ எனக்குள்ள இருக்கிறனத்தின் நிறைவினால நான் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது என்னை நானே தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கு அது வாய்ப்பா இருக்கு என்னை நானே தற்பரிசோதனை செல்ஃப் செல்ஃப்னு என்னை நான் தனிப்பட்ட வாழ்க்கையை அப்ப ஏன் கர்த்தருக்கு முன்னால நீ நிக்கணும் நீ ஏன் கர்த்தருக்கு முன்னால மாத்திரம் நிக்கணும் அப்படின்னு சொன்னா தற்பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது யாருமே இந்த உலகத்துல பயங்கரமான ஞானின்னு சொல்ல முடியாது எல்லாருக்குள்ள குறைவுகள் வரும் குற்றங்கள் வரும் மற்ற காரியங்கள் வந்தாலும் அத கண்ணாடி முன்னாடி வரும்போது அத நமக்கு காட்டும் மத்தவங்க பார்த்து சொல்லணும்னு இல்லை நம்மளை நாமளே எப்ப தற்பரிசோதனை செய்ய முடியும்னா கண்ணாடி முன்னாடி நிற்கும் போதுதான் தலை சரியா இருக்கா இல்லையா அல்லது என்ன சொல்றது என்ன வழிஞ்சுகிட்டு இருக்கிறேன்னா இல்ல நல்ல பிரைட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கனா அப்படின்னு கண்ணாடி முன்னாடி போய் நின்னா தான் தெரியும் கத்திரக்கு மகிமை உண்டாகட்டும் என்ன கேக்குற தேவச்சனமே இந்த வார்த்தையின்படி கர்த்தருக்கு முன்னாக நீ ஏன் நிக்கணும்னா அவருக்கு அவருடைய வேலை மிகவும் அவசரமா இருக்கிறது என் தெய்வத்திற்கு உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலை மிகவும் பெரிதா இருக்கிறது அதிகமா இருக்கிறது மிகவும் பெரிய வேலையா இருக்கிறதுனால நீ கர்த்தருக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்பது அவசியமா இருக்கிறது அப்படி அவசியமா இருக்கும் பொழுது நீ நின்று பார் நீ நின்றுப்ப தேவனுக்கு முன்பதாக தேவ சமூகத்துல அப்படி நிற்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா என்ன சூழ்நிலை வந்தாலும் அன்பு சகோதரி டாக்டர் வெண்ணிலா அவர்களோடு அவர்களுக்கு கத்தர் கொடுத்திருக்கிற ஐக்கியம் என்கிற இந்த ஊழியத்தோடு தோல் கொடுத்து நிற்க 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 என்ன நடக்கும் தெரியுங்களா என்ன நடக்கும் தெரியுங்களா உங்க உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளிலே வல்லமையும் வேலைகளும் நடக்கும் பெரிய பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாட்சிகள் எழும்புவார்கள் அதே மாதிரி உலகத்துல யாருக்கும் பயப்படவே மாட்டீங்க ஏன்னா நீங்க கத்திற்கு முன்னால நிற்கிறீர்கள் அதே மாதிரி எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலேயும் உங்களை நீங்கள் தற்பரிசோதனை செய்து கொண்டே இருப்பீர்கள் ஏன்னா இந்த பெரிய வேலை கத்திரக்கு முக்கியமா இருக்கிறது கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நானும் நிறைவு செய்ய விரும்புகிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த மனுஷன் கத்தருக்கு முன்னால நின்னாருங்க நின்னதுனால இவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா அவருடைய உள்ள அநேக நேரத்துல ஏங்கினது நான் ஒருத்தந்தான் இப்படி இருக்கனே நான் ஒருத்தந்தான் இப்படி இருக்கனே அப்படின்னு சொல்லி அவர் ஆண்ட விட்ட பேசிட்டு இருந்தார் ஆனா கத்தர் சொல்லுகிறார் டேய் நீ மட்டும் இருக்கிறேன் நான் மட்டும்தான் இருக்கேன்னு நீ நினைக்கிறியே நினைக்காத கிடையாது நீ மட்டும் கிடையாது இந்த தேசத்துல உனக்கே தெரியாம நான் இன்னும் ஏழாயிரம் பேரை வைத்திருக்கிறேன் ஓ சச் ப்ரொஃபர்டிக்கல் மூவ் இன் ஜீசஸ் நேம் நாட் ஓன்லி த ப்ரொஃபர்டிக்கல் அண்ட் ஆல்சோ த ப்ராக்டிக்கல் மூவ் நவ் கோயிங் டு ஹேப்பன் இன் ஜீசஸ் நேம் கோயிங் டு ஒர்க் அவுட் இன் ஜீசஸ் நேம் ஹாலூ அப்ப பாருங்க நான் மாத்திரம் இருக்கேன் ஒருவேளை இந்த குழுவிலேயும் இந்த ஐக்கியத்திலேயும் நான் மாத்திரம்தான் அந்த நினைவுகளுக்கும் கத்தர் சொல்லுகிற வார்த்தை இல்ல 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 இன்னும் இந்த பாகாலுக்கு முடங்காத ஏழாயிரம் தீர்க்க தரிசிகளை நான் மறைத்து வைத்திருக்கிறேன் என்ன கேட்கிற தேவ ஜனமே இந்த தேசத்திலேயும் கர்த்தர் ஏழாயிரங்கள் அல்ல எழுபதாயிரம் 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 என்கிற மக்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் அவர் வைத்துதான் ஊழியத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார் அப்படி கர்த்தருக்கு முன்பதாக நின்ற இந்த மனுஷனுக்கு கர்த்தர் கடைசியா கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா இந்த உலகத்திலே இருக்கிற சரீர மரணம் என்று ஒன்று உண்டுங்க இந்த உலகத்துல பிறந்த யாரா இருந்தாலும் அவர்கள் சரீர பிரகாரமாக மறித்துதான் ஆக வேண்டும் அவருடைய சரீரம் செத்துதான் போகணும் ஒரு நேரம் வரும் பொழுது நம்ம விசுவாசிக்கிறோம் நீடித்த ஆயுள் வாழ்வேன் நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்தார் மோசே ஆனாலும் தான் போனார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் மெத்துசலா வாழ்ந்தார் மறித்தார் அவ்வளவுதான் ஆயிரம் வருஷம் நெருங்கி அவர் வாழ்ந்தும் ஒன்னும் இல்லைங்க பிள்ளைகளை பெத்தாரு வாழ்ந்தார் முடிஞ்சிருச்சு ஒண்ணுமே செய்யல ஆஹ் அவரை கொண்டு ஒரு சரித்திரம் நடக்கல ஆனா வெறும் முப்பத்தி மூன்றரை வருஷம் வாழ்ந்த என் இயேசு சரித்திரத்தை பிரித்த சரித்திர நாயகனாய் இன்றைக்கும் அவருடைய பெயரிலே தான் இந்த உலகத்தை இரண்டாக பிரிக்க முடியும் கிபி கிமு என்று சொல்லி உலகத்தை பிரிக்க கூடியது ஆயிரம் வருஷம் அவர் இந்த உலகத்துல வந்து வாழலைங்க ஜஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தான் வாழ்ந்தார் அதே மாதிரி இந்த பாருங்க கர்த்தருக்கு முன்பாக நின்று வாழ்ந்த ஒரு மனுஷன் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்துச்சு கடைசியில இந்த உலகத்தின் மரணத்தை ருசி பார்க்காமல் தேவனிடத்தில எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் உலகத்திலே இருக்கிற இந்த என்ன சொல்றது ஒரு பாடு அல்லது ஒரு முடிவு என்கிற விஷயத்துல இவருக்கு மாத்திரம் விதி விளக்குங்க அவர் எப்படி மறித்தாருன்னு தெரியல ஆனா ரதத்தின் மூலமாக அந்த அக்கினி ரதங்கள் வந்து இவர் அப்படியே மேல கொண்டு போயிடுச்சுங்க அப்ப புரிந்து கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளையே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற உனக்கு எதிரான சக்திகளும் இல்லை நீ யாருக்கும் பயப்பட மாட்டேங்கிறது மாத்திரம் அல்ல உன் வாயில வல்லமை இருக்கு அந்த வார்த்தையில வல்லமை வேலை செய்யும் என்பதையும் விட இந்த உலகத்துல இருக்கிற வாழ்க்கையினுடைய முடிவுல உனக்கு ஒரு வித்தியாசத்தை ஒரு பெரிய சாட்சியை என் தேவன் வைத்திருக்கிறார் பாருங்க மரணத்தையே ருசி பார்க்காம தேவடத்துல எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் இந்த ஆசீர்வாதங்களை ஏற்கனவே உங்க தலைமையில வச்சிட்டதுனாலதான் நீங்கள் அறியாத நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு சில திட்டங்களுக்கு தீர்மானத்திற்காக இன்றைக்கு அடியேன உங்களுக்கு உங்க வாழ்க்கையில உங்க ஆவிக்குரிய எதிர்காலத்திற்கு ஒரு தூதனாக ஒரு தூதனை போல அழைத்திருக்கிறாங்க இது ஒரு இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாதுங்க அருமையான டாக்டர் வெண்ணிலா அவர்களுக்கும் எங்களுக்கும் நான் இன்னும் அவங்கள பார்த்ததும் கிடையாதுங்க சந்தித்தது கிடையாது ஆனால் பாருங்க கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி நடத்துவதற்கு சொல்லி இருக்கிற வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் அறிந்திராத நபர் அவர்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுகிற நபர்களாக அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேவ திட்டத்தை தேவனுடைய வேலையை நிறைவேற்ற கர்த்த தூதனாய் பாருங்கள் தூதனை வைத்திருக்கிறார் நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்படுவீங்க மீண்டுமாக சொல்லட்டும் ஸ்பைசியஸ் அண்ட் ஸ்பெக்டாக்குலர் இன் ஜீசஸ் நேம் விஸ்தாரமும் விஸ்தரிப்பும் என்கிற இந்த வார்த்தையின்படி உபாகமும் ஒன்று படி கர்த்தர் உங்களை இந்த உலகத்துல யார் கையிலும் விட்டு கொடுக்காமல் யாருக்கு முன்பதாகவும் நீங்கள் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிப்பதற்கும் கர்த்தரே இந்த ஆயிரமாவது நாளிலிருந்து காரியங்களை நடப்பிக்க போகிறார் நடப்பிப்பார் என்று சொல்லி நடக்கட்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் குமாரனாகி இயேசு பரிசுத்த ஆவியின் நாமத்துல அருமையான ஊழியத்தையும் இந்த ஊழியத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களையும் விசேஷமாக இந்த தரிசனத்திற்கு இருக்கிற இந்த தரிசனத்தை எடுத்து நடத்துகிற அருமையான டாக்டர் வென்னிலா அண்ட் ஃபேமிலி அவர்களுக்காகவும் கத்தரை துதித்து நான் கத்தருக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் Thank you and God bless you all. God bless you.